Hello friends, welcome to Fana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், அதாவது ப்ரான் மசாலா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் 300 கிராம் குட்டி இறால் எடுத்து வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு பவுல் கேபேஜ், லெட்யூல்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், ஷேலட்ஸ் ஒரு 10 அறுத்து வச்சுருக்கேன், அண்ட் கேப்சிகம், க்ரீன் பீஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் ஒரு லெமன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து தேவையான அளவு அரிசி வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு இந்த போல் பொழு பொழுன்னு வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு வடிக்கிறது ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிளெயின் ஒயிட் ரைஸாக கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். அண்டு 3 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு 3 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 பிடி காஞ்ச கருவேப்பிலை இலை, அண்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அண்ட் கொஞ்சம் ஜீரகம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம மசாலா, ட்ரை மசாலா வந்து பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பியூர்லி ஹோம்மேடு ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் வெளியில் வாங்குகிற ரெசிபி வச்சும் பண்ணலாம், பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வச்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உளுந்து வந்து நம்ம வறுத்தாச்சு. உளுந்து வந்து கொஞ்சம் வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு, மிளகு ஆட் பண்ணியாச்சு, அண்டு 3 வரமிளகாய். காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த காரம் போதும். அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ லெட் இட் கூல் டவுன். அடுத்த ஸ்டெப், நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ப்ரானை வந்து மேலினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு காரம் ரொம்ப கொடுக்காது, ஜஸ்ட் கலர் தான் கொடுக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் நம்ம ப்ரான்ஸ் வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ் ஃபுல்லாக ப்ரானில் வந்து நல்லா மெர்ஜ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 ஹவர் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். ஸோ 2 ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும், பட் ஹைஜீனிக்காக ஹோம்மேட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா வந்து கூல் ஆயிடுச்சு. அதை ஃபைன் பவுடராக இந்த பாருங்கள் இது போல் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் ஃப்ரைஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர். ஸோ நான் தேவையான அளவு தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஃபைன் பவுடராக நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை நான் வந்து கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பண்ணுற ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5 பேருக்கு நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம். அதே போல் நம்ம பூண்டும் அதே போல் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பூண்டை வந்து ரொம்ப நீங்கள் வந்து ப்ரௌன் ஆக விட வேண்டாம். செமி ஃப்ரை இந்த போல் லைட் ப்ரௌனாக இருக்கையில எடுத்துருங்க, பிகாஸ் ரொம்ப கசந்துரும். அந்த சூட்லேயே நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து ஃப்ரை ஆயிரும். ஸோ அதே ஆயிலில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரான்ஸை வந்து நம்ம 1 பை 1 ஆயிலில் ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணியாச்சு. எல்லா ப்ரான்ஸையும் இது போல் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வாவ், நம்ம ப்ரான்ஸ் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ யம்மி அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவும் ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணி விடாதீங்க, ரப்பர் போல் ஆயிரும். ஜஸ்ட்டு அந்த மசாலாஸ்லாம் கோட்டால் இதை பாருங்கள், இது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கிறிஸ்பாக ஆக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையெல்லாம் முடித்தாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ரொம்ப ஐ மீன் அடி கனமான கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப வந்து நான் ஆயில் அதை இதை ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பட்டரோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷேலட்ஸ் அரைச்சி அறுத்து வச்சுருந்ததை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வறுத்து விட்டாச்சு. செகண்ட் கேபேஜ், அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், இல்லை வெறும் ப்ரான்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேபேஜ் வந்து நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லா வெஜிடபிள்ஸுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு போகணும். அதுபோல் நீங்கள் ஒன் பை ஒன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டாணி நம்ம உள்ளே சேர்த்தாச்சு, அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ண முடியாட்டாலும் கிட்டத்தட்ட நம்ம அந்த அது போல் நம்மளுக்கு நம்ம ரைஸ் வந்து சிங்க் ஆயிரும். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணுறோம், அதையும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா சாட்டே பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் பிளாக் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் சால்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் பிளாக் சால்ட் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் எல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். ப்யூர்லி ஹோம்மேட் ப்ரான் ஃப்ரைடு மசாலா ரைஸ் இது. ஸோ நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட்டே நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அடியும் நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது. கை விடாமல் கிண்டுங்க. அடுத்து லெட்யூஸ் போடுறேன். சாட்டே பண்ணிக்கங்க. இதை ரொம்ப வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம பாயில் பண்ணி வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நான் உள்ளே சேர்க்குறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு நான் பண்ணிகிட்ருக்கேன். நாலு பேர் அஞ்சு பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இது போல் கிண்டணும், இல்லாட்டி நம்ம ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அரிசி நம்ம வடித்ததை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர், மசாலா பவுடர் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரிமைனிங் ஆயில், அதாவது நம்ம ப்ரான்ஸை வந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம், அந்த ஆயில் பேலன்ஸ் ஆயில் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு கூட பண்ணலாம் இது. அது போல் பண்ணிங்கன்னா நல்லா டாஸ் பண்ணலாம். பட்டு நான் வந்து நாலு பேர் அஞ்சு பேருக்கு அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அந்த ஆயிலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அண்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஃப்ரைட் கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நான் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைம் நீங்கள் சீசன் செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம், இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நீங்கள் சீசன் செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் வந்து அக்கார்டிங் டு அவர் டேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரான் ஃப்ரைடு மசாலா ரைஸ் வந்து வீட்லேயே ஹைஜீனிக்காக ஃபெனாஸ் கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் பிளேட்டிங்கில் லெமன் வச்சுட்டேன், கொத்தமல்லி இலை வச்சாச்சு, ஃப்ரைட் ப்ரான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃப்ரைடு ஆனியன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃப்ரைட் கார்லிக்கும் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அதை. ஸோ இப்போ நம்ம ஹாட் யம்மி ப்ரான் ஃப்ரைட் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாவ், இட் லுக் ஸோ டெலிஷியஸ் அண்ட் யம்மி. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபெனாஸ் கிச்சனில். ஃபெனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபெனாஸ் கிச்சன். தேங்க்யூ.